வெல்கம் ரம்யா செஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் சேலம் குகை ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பெப்பர் கிரேவி சிக்கன் செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து இந்த ஸ்பூனில் வந்து சிக்கன் வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க. 750 கிராம் சிக்கனை எடுத்து கழுவி மஞ்சள் உப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோங்க. வந்து கொத்தமல்லி விதை வந்து 4 டேஸ்ட் வந்து இதுக்கு தேவையான மசால் வந்து கொத்தமல்லி விதை வந்து 5 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. இது வந்து சோம்பு வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கிராம்பு 1/6 கிராம்பு வச்சுருக்கேங்க. சின்ன துண்டு பட்டை வச்சுருக்கேன். வரமிளகாய் வந்து 1/12 வரமிளகாய் வச்சுருக்கேங்க. இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், அதனால் காரம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் 12 வரமிளகாய் வச்சுருக்கேன். பெப்பர் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா காரம் அதிகமாக வச்சுக்கணும். பெப்பர் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏலக்காய் வந்து 2 வச்சுருக்கேங்க. தேங்காய் வந்து சின்ன மூடிக்கில் பெரிய சின்ன தேங்காயில் மேல் மூடி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு இஞ்சி பூண்டு வந்து 25 பல் எடுத்து வச்சுருக்கேங்க. இது நாங்கள் வந்து சுத்தம் பண்ணிக்கணும். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன், ஏன்னா அது இனிப்பாக இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதுங்க. நாங்கள் வந்து இப்போ வந்து மசாலா பால் வறுத்துடலாங்க. வானிலை வச்சுருக்கேங்க. இதில் வந்து ஆயில் சேர்த்தாதீங்க, சும்மா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம், வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம இதை கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. இவ்வளோ வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க, கருக விடாதீங்க. ஆஃப் பண்ணிடுறாங்க, கருகிடும். நல்லா பண்ணலாம், வாசம் வந்து பாருங்கள். எடுத்து நான் தட்டத்தில் கொட்டிக்கிறேங்க. இப்போ வானிலை வச்சுருக்கேங்க, அதே வானிலை வச்சுருக்கேன். எண்ணெய் ஒரு தேக்கண்டி விட்டு இதை நல்லா சிவப்பாக வறுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு நல்லா சிவப்பாக வரதுக்கு வறுத்துக்கலாங்க. பூண்டுக்கு வந்து நான் தோலெலாம் உரிக்க மாட்டேங்க, அப்படியே தான் சேர்த்துக்குவேன். இந்த வெங்காயமும் அதை சேர்த்து சிறப்பாக வரவிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. போதும், அதை சாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது சூடாக இருக்குங்க. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் பொடி மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். அதை இது தேங்காய் பால் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். இதுவும் ஆட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு வணக்கியிருக்கேன், இதே மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. இது வந்து தனியாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காயும் தனியாக பொடி ஆட்டி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டும் தனியாக தான் ஆட்டி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் தனித்தனியாக தான் நாங்கள் பூண்டு எண்ணெயில் போட்டு வணக்கணும். ஆறிடுச்சுங்க, மிக்சி ஜாரில் நான் கொட்டிக்கிறேன். நைஸாக பண்ணிக்கோங்க. வதன்னு போட்டால் நல்லா இருக்காது, நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டோங்க. இப்போ வந்து குக்கர் வச்சுருக்கேன், இதில் ஆயில் சேர்த்துல. நம்ம ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. ஒரு 5 டீஸ்பூன் நான் போட்டுக்கோங்க. கடுகுளுத்தம் பருப்பு போடுறேன்.
கருவேப்பிலையும் அதை சேர்த்துக்கிறோங்க. தேங்காய் அரைக்கும் போது ஒரு அஞ்சு முந்திரி நான் அதில் போட்டுக்கோங்க. பொட்டுக்கல்ல போடல, ஒரு அஞ்சு முந்திரி நான் அதில் சேர்த்திட்டேன். நீங்களும் அது மாதிரி சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த வடகை வந்து நான் இதில் போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில், நீ வந்து அதை பார்த்துக்கோங்க. இந்த வடகை நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறது, இந்த பொடி வந்து இதுலேயே நாங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெயில் வதக்கணுங்க, மசாலா வசாலாம் போயிடுவாங்க. ஆயில் வேணால் நான் உங்களுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் நான் சேர்த்துக்கிறேன். கழுவி நம்ம சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கீங்க, அதையும் இதில் கலந்துக்கிறேன். தேவைன்னா மஞ்சள் போட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இல்லைனால வேண்டாம் வச்சுனா மஞ்சள் நான் சிக்கனை சேர்த்துருக்கேன். நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துறேன். இதில் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டேங்க, தண்ணி நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. சிக்கன் முழுவதுக்கு போட்டுக்கோங்க. உப்பு இருக்கான்னு கட் பண்ண பார்த்து, உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ரெண்டு விசில் சத்தம் விடுற வரைக்கும், ரெண்டு குக்கரை மூடி போடுறேங்க. ரெண்டு விசில் சத்தம் வரைக்கும் வர வரைக்கும் இருக்கட்டும். அப்புறம் அந்த தேங்காய் ஒன்று சேர்த்துக்கலாம். அதில் இந்த குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் சத்தம் வர வரைக்கும் எடுத்துங்க. விசில் சத்தம் போயிடுச்சுங்க. சிக்கன் வெந்துருச்சு. நான் அரைச்சி வச்ச இது தேங்காய் தேங்காவை இதில் போட்டுறேன்.
வந்து அடுப்பு ஆன் பண்ணி விட்ருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இன்னும் வேகட்டும். 5 நிமிஷம் இருக்குங்க. அதில் உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. குழம்பு 5 நிமிஷம் நாங்கள் விட்டுடுங்க. நல்லா கெட்டி ஆயிடுச்சு குழம்பு. இது ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூடான பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.